எல்லாருக்கும் உங்களையும் வரவேற்கிறேன். எங்க வீடியோ பாக்குற எல்லாருக்கும் கிராஃப்ட் செய்யணும்னு ஆசை இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுல கிராஃப்ட் ஐட்டம் யோசிக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்காக வீட்லயே கிராஃப்ட் ஐட்டம் எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். வீட்லயே எப்படி நான் ட்ரெஸ் செய்யறதுன்னு சொல்ல போறேன். இப்ப இந்த மாதிரி தேங்காய் நிறைச்சு எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டுக்கலாம். நாரெல்லாம் ஒரு சைடு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இந்த மாதிரி வேஸ்ட் பேப்பரை சுருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி வச்ச பேப்பர்ல நம்ம எட்டு வச்ச தேங்காய் உள்ள பச போட்டு ஒட்டிக்கலாம். குடும்பம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பான்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். எம்டி பாக்ஸ் நான் ரெடியான ஊத்திக்கிறேன். இதுல நான் காஷ்மீர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்பதான் நமக்கு ரெட் கலர் இது கிடைக்கும், பெயிண்ட் கிடைக்கும். ரெட் கலர் பெயிண்ட் ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி வேஸ்ட் ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. கேஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்ப நல்லா மாத்திக்கிறேன். இதையும் நம்மளுக்கு மூணு பெயிண்ட் ரெடி ஆயிருச்சு, ஒரு ப்ரஷும் ரெடி ஆயிருச்சு. அடுத்து ஒரு கலர் ஷீட் பண்ண போறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் அடிச்சு நான் அடிச்சுக்கிறேன். நான் பண்ண ப்ரஷ்ல தான் பெயிண்ட் அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு அழகா வருதுல. கொஞ்ச நேரம் காய வச்சோம்னா அழகான கலர் பேப்பர் நமக்கு ரெடி ஆயிரும். வீட்லயே அழகான கலர் ஷீட்ல கிராஃப்ட் செய்யலாம். அடுத்து நான் எப்படி கலர் ஸ்டோன் செய்யறதுன்னு சொல்றேன். அழுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதுல ரெண்டு கலர் செய்ய போறோம். கலர் லைட் லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஞ்சதுக்கு அப்புறம் பாக்கலாம். நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாம் காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேப்பரும் நல்லா காஞ்சிருச்சு. இது கடையில வாங்கினது. வீட்டுல பண்ணதுக்கும் கடையில பண்ணதுக்கும் டிஃபரன்ஸே தெரியல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல இப்ப நம்ம ஸ்டிக்கிங் நோட்ஸ் பண்ண போறோம். உனக்கு தேவையான சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த நான் இந்த ஷேப்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1/1 இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பசை அதிகமாக்க கூடாது, கொஞ்சமா வச்சா போதும். ஒட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறோம். கலர்ஃபுல்லான ஸ்டிக்கி நோட்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் கிளே பண்ண போறேன். அதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் தண்ணி, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இருக்க மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். கையை வச்சு நல்லா பசைஞ்சுக்கலாம்.
மாவு கொஞ்சம் கெட்டியாயிருச்சு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் இப்போ கிளே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒயிட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், கலர் கொடுத்தும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். கையில இப்போ ஒட்டல, ரெட் கலருக்குல நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் வேஸ்ட் கவுண்டப்ப எடுத்துக்கிட்டு இதுதான் நம்ம கே மோல்டு செய்ய போறோம். அதுல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மூணா வெட்டி எடுத்துட்டு இது ரவுண்ட் ஷேப்ல பண்ணிக்கலாம், இது ஓவல் ஷேப், இது ஹார்ட் ஷேப்ல பண்ணிக்கலாம். கிளே மோல்டு ரெடி ஆயிருச்சு. ஏற்கனவே நம்ம பண்ண கிளேல எடுத்து நான் மோல்டு வச்சு எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். இப்ப நம்ம வச்சதான் நம்ம வந்து வெளியே எடுத்து பார்ப்போம் மோல்டு எப்படி செட் ஆயிருக்குன்ட்டு. ஷேப்ல எல்லாம் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான திங்ஸ் தான் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.